வணக்கம் விவோஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். ஒருத்தர் மில்க் ஸ்வீட் கேட்டாரா, வரிசையாக ஒவ்வொருத்தர் தான் பண்ணிட்டுருக்கேனா, இன்றைக்கி நான் என்ன பண்ணலாம். சரி, மில்க் ஸ்வீட்க்கு பதிலாக இதுவும் ஒரு மில்க் ஸ்வீட் தான், ரசமலாய் பண்ணலான்னு வந்துட்டேன். சரிங்களா, இப்போது அதுக்கு ஒரு பக்கம் பாலை கொஞ்சம் காய்ச்சி வச்சுருக்கேன். அது என்ன டைம் சேவ் பண்ணும்ல உங்களுக்கு, அதுக்காக ஒன்று காய்ச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு போவோம். இப்போது அதுக்கு வேண்டிய மல இது பண்ணுறதுக்கு அந்த அது என்னது தட்டையாக ரவுண்ட் ரவுண்டாக பண்ணுவோம்ல பன்னீர், அந்த உருண்டை பண்ணுறதுக்கு இப்போது நம்ம பாலை காய்ச்சிரும். அதுக்கு ஒரு அரை லிட்டர் பச்சை கலர் கவர் ஆவின்னு வாங்கி அடுப்பில் வச்சுருக்கேன். இதை நல்லா காயட்டும். காய்ஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம், லெமன் இருந்தால் லெமன் பொஞ்சிக்கலாம். நான் வந்து வினிகர் இருக்குது, அதை ஒரு அரை முடி ஊற்றிடுவேன். அது திரிஞ்ச உடனே நம்ம அதை நல்லா புழிஞ்சி அந்த பன்னீர் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதை நல்லா அது தண்ணிலாம் போன பிறகு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கட்டும்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா பிசைஞ்சி சின்ன சின்ன பவுல்ஸ் மாதிரி உருட்டி அதை சப்பையாக வடை மாதிரி பண்ணி சக்கரை தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ரபடி பண்ணி அதில் அதை போட்டுருவோம். சரிங்களா, பவுல்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பாலை வந்து அரை லிட்டர் பாலை நல்லா காயறது பாருங்க, இப்படி காயறதா, இப்படி காஞ்சதில் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக வினிகர் ஊற்றிடுறோம். இல்லை தயிர் ஊற்றலாம், இல்லை லெமன் கொஞ்சமாக புழியலாம், உங்கள் சாய்ஸ். சரிங்களா, ஃபுட் கிரேட் தான் இதுவும். போட்டவுடனே அப்படியே திரிஞ்சிடும், திரிஞ்ச உடனே உங்களுக்கு கெட்டி கெட்டியாக வரும். அதுக்கப்புறம் அணைச்சிட்டு வடிகட்டிடணும். இப்போ வடிகட்டிட்டால் என்ன ஆகும் பாருங்கள், இப்போ ஊற்றின உடனே உங்களுக்கு பாருங்கள் எப்படி தெரிஞ்சிடுது பாருங்கள், தெரியறதில்ல பார்த்தீங்களா, எப்படி தெரியறது பாருங்கள், தெரிஞ்செடுத்து பாருங்கள். அவ்வளோதான், இதுதான் நம்மளுக்கு அந்த பால்ஸ் தயார் பண்ணுற பன்னீர். இதை என்ன பண்ணணும், நம்ம இப்போ நல்லா தெரிஞ்ச உடனே இதை வடிகட்டிட்டு இதை புழிஞ்சி அதை அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி பால்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து பால் நல்லா திரிஞ்சிட்டா இதை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான், ஏன்னா நம்மளுக்கு நல்லா திரியணும். அவ்வளோதான், அந்த தண்ணி தனியாக இருக்கணும், இந்த இது தனியாக வரணும். அந்த தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த தண்ணியை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு சப்பாத்தி பண்ணுவீங்கள்ல, சப்பாத்தி பரோட்டா ஃபுல்கா எது பண்ணாலும் இந்த மாவு போட்டு பிசைஞ்சிங்கன்னா சும்மா ஜம்முன்னு அது ஒரு ஈஸ்ட் மாதிரி வேலை பண்ணும், சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லா வரும். நான் எப்போவுமே அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா திரிஞ்சிடுத்து, அதனால் நான் ஆஃப் பண்ணிடுறேன். சரிங்களா, இதை பாருங்கள் எப்படி திரிஞ்சிருக்கு பாருங்கள், தயிர் தயிர் அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ வந்திருக்குன்னு. இதை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து அப்படியே நசுக்கி புழிஞ்சு புழிஞ்சி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சரிங்களா, இந்த மாதிரி நல்லா அழுத்தி புழிஞ்சிட்டு இதை வந்து இப்படி 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 தொங்குற மாதிரி இப்படி வச்சுருங்க, கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது வந்துடும். இப்போது நம்ம ஒரு அரை லிட்டர் பாலில் இந்த மாதிரி பிசைஞ்சு இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டோமா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், கொஞ்சம் ஆறி எடுத்து புழிஞ்சிட்டேன், அந்த தண்ணியும் கொட்டிட்டேன், இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு அரை லிட்டர் பாலை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏற்கனவே காய்ச்சிருக்கேன், கொஞ்சம் காய்ச்சி வச்சேன். இந்த பாருங்கள் அந்த ஏடுலாம் இருக்குது பாருங்கள், அந்த ஏடு இருந்தால் தான் அந்த அது என்ன சொல்கிறது ரபடிக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதனால் இது என்ன பண்ணணும், இது கொஞ்சம் நல்லா காயட்டும். நம்ம போட்டதை விட கொஞ்சம் குறையும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் தான் பண்ணணும்னு இல்லை, எந்த பாத்திரத்தில் வேணால் பண்ணலாம், சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இதை பாருங்கள் ஏடு வர வர அந்த ஏடெல்லாம் அப்படியே வச்சுருக்கணும், சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் காஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் குறையும், ஏடு ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு சக்கரை போடணும். சக்கரை போட்டால் தான் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இந்த சூட்டிலேயே நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக இதை பாருங்கள் நல்ல கலர் வரும், நீங்கள் வேறு எந்த கலரும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் குங்குமப்பூ ஜாஸ்தியாக போட்டுண்டா போகிறோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எல்லோ கலர், அதான் லெமன் எல்லோன்னு சொல்லிட்டு கடையில் அந்த கேசரி பவுடர் கலர் கிடைக்கும், அதை வாங்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, இதில் வந்து இந்த கலர் இதை குங்குமப்பூ போட்டதே நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் வந்துடும், ஏன்னா இப்போயே போட்டுறோம்ல, அது சுட 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 அந்த கலர் அழகாக வந்துடுமா.
அப்படியே பார்க்கறதுக்கு எம்மையாக இருக்கும். அது ஒரு மாதிரி கோல்டன் கலர், பார்க்கும்போதே கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணிவிடும். எனக்கு தோன்றது இப்பயே. அதனால் இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன்னா இது கொஞ்சம் காயிட்டும் நம்ம சர்க்கரையை சேர்த்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் எவ்வளோ இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீட் நீட்டாக. நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸுக்கோ, பிஸ்டா, பாதாம், முந்திரி எல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். என்னென்ன கிடைக்கிறதோ உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ ஃப்ரூட்ஸ் போடுற ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறீங்களோ அவ்வளோ எம்மியாக இருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் எப்படி திக்னஸ் ஆகிட்டு வருது பாருங்கள். சைடெல்லாம் அப்படி ஐயேடு வந்துட்டே இருக்கும். அதை அப்படியே எடுத்து எடுத்து விடணும். அப்போ தான் அந்த ரெபடிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அச்சா இப்படியே ஆயிருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு உண்டான சர்க்கரை ஒரு அரை லிட்டர் பால் தானே இது, அதுக்கு நான் எவ்வளோ சர்க்கரை போடுறேன்னு பாருங்கள். ஒரு இது போகிறோம், ஒரு 75 கிராம்ஸ் போட்டிருக்கேன். ரெபடி ரெடி ஆகிட்டுருக்கா. இதில் என்ன பண்ணணும், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ போட்டுறேன். சரிங்களா? ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் நீட் நீட்டாவோ இல்லை பொடியாவோ உங்கள் சாய்ஸில் நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த கலர் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் இன்னும் ஒரு நல்ல கலர் வரணுன்ட்டு ஒரே ஒரு ட்ராப் லெமன் எல்லோ போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு வேண்டானா அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடல, கொஞ்சமாக. சரியா? இது வந்து அப்படியே இந்த பக்கம் சிம்மில் வச்சுடுவோம். என்ன, இந்த ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை போட்டிருக்கேன், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறேன், இப்போ இது பாட்டுக்கு இந்த சிம்மில் வச்சுடுவோம். சரிங்களா? தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டோம்மா, இப்படி நல்லா மசிய பசிஞ்சுக்கலாம். அதாவது கையை இப்படி அழுத்தி கூட நீங்கள் பசிஞ்சுக்கலாம். ஏன்னா இதை சேரணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த பால்ஸ் பண்ணும்போது வடை மாதிரி தட்டி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகாது, பிரியாது. அதனால் எல்லாம் சேரணும், இப்படி கையில் இப்படி அழுத்திக்கோங்க. அதோட இதுக்கு பைண்டிங் ஏஜென்ட்டாக இதை பாருங்கள் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் அது பிரியாது. அதனால தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதை கொஞ்சமாக எடுத்து இப்படி வச்சு இப்படி நல்லா உருட்டணும். எவ்வளோக்கு எவ்வளோ உருட்டுறீங்களோ அவ்வளோக்களவு மாவு பிசைஞ்சால் தான் அது விரிசலே வராமல் நல்லா வரும். சரிங்களா? அவ்வளோதான், இதை அப்படியே வச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இது எத்தனை இது வருதோ அதை பண்ணிக்க வேண்டியது. பாருங்கள் இப்போது நம்ம பால்ஸை எல்லாத்தையும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை சர்க்கரை தண்ணியில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து சர்க்கரை வந்து 10 ஸ்பூன் சர்க்கரை போட்டால் போகிறோம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது நல்லா கரைஞ்சிடும். சர்க்கரை கரைஞ்ச உடனே இதை போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு அது நல்லா அது அப்படியே ஊறி வெந்து இது வந்து இந்த சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஊறி வந்துடும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஆனால் சிம்மில் தான் வைக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இதை பாருங்கள் சர்க்கரை கரையட்டும். பாருங்கள் தண்ணி எப்படி தளபலன்னு கொதிக்குது. நம்ம ஒன்று ஒன்றா அப்படி போட்டுடணும். அது அந்த சர்க்கரை தண்ணியிலே நல்லா வேகும். வெந்த உடனே நம்ம சிம்மில் வச்சிடணும். சரிங்களா? இதை போட்டுட்டு என்ன பண்ணணும், நம்ம சிம்மில் வச்சிடணும், அது பாட்டுக்கு வேகும். இங்கே பாருங்கள் இப்போ எடுத்திருக்கேன், இதை பாருங்கள் தண்ணி எப்படி வழியுது. அது அமுத்தினா தண்ணி அவ்வளோ குடிச்சிருக்கணும், அப்படி இருந்தால் நம்மளோடது வெந்துடுத்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் இப்படி வெந்ததை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், நல்லா குடிச்சுடுதா அது அப்படின்னு பார்த்தோன்னா தண்ணி இதை பாருங்கள் இப்படி அமுத்தினா எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பாருங்கள். அந்த மாதிரி வந்ததுன்னா வெந்துடுத்து அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்மளோட ரெபடி ரெடி ஆகிடுச்சு, அது நல்லா ஹீட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதை இப்படி ஒன்று ஒன்றா போடணும். நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தனியாக வந்து வச்சு அப்படி எடுத்தால் தான் அது நல்லாயிருக்கும். இதுலேயே போடக்கூடாது, நான் சும்மா உங்களுக்காக காமிச்சேன். அதை அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு இதை எடுத்து மேலே ஊற்றணும். சரிங்களா? இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, வாங்க பாருங்கள். நம்மளோட ரசமலாய் வந்து எவ்வளோ நேரம் ஊறணும், அந்த சர்க்கரை தண்ணியில் 15 நிமிஷம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம்தான் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட ரபடி எடுத்து ஹாட்டாக இருக்கணும். அதுவும் ஊற்றினீங்கன்னா நல்லா உறிஞ்சிக்கும், சாப்பிடும்போது சும்மா ஜூஸியாக சூப்
சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. யூடியூப்பில் இருந்தால் சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, ஃபேஸ்புக்கில் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கமெண்ட் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ண மறக்காதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.